கேரளாவின் கொச்சி அருகே உள்ள களமசேரியில் கிறிஸ்தவ வழிபாட்டில் குண்டுவெடிப்பு. நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருந்த கூட்ட அரங்கில் குண்டு வெடித்ததில் ஒரு பெண் பலி, 5 பேர் படுகாயம். கேரளாவின் களமச்சேரியில் கிறிஸ்தவ வழிபாட்டு அரங்கில் 3 முறை அடுத்தடுத்து குண்டு வெடித்ததாக தகவல். கூட்ட அரங்கின் மையப்பகுதியில் குண்டுகள் வெடித்ததில் காயமடைந்தோர் மருத்துவமனையில் அனுமதி. கேரளா குண்டுவெடிப்பு தொடர்பாக முதலமைச்சர் பினராயி விஜயனுடன் உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. சம்பவம் குறித்து எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து கேட்டறிந்தார். கேரள குண்டுவெடிப்பை அடுத்து கொச்சியை அடுத்த களமச்சேரி விரைகிறது தேசிய பாதுகாப்பு படையான NSG. சம்பவ இடத்தில் NIA விசாரணை தொடக்கம். களமச்சேரி கிறிஸ்தவ வழிபாட்டு நிகழ்ச்சியில் குண்டுவெடிப்பை தொடர்ந்து கேரளா முழுவதும் பாதுகாப்பு அதிகரிப்பு. விமான நிலையங்கள், ரயில் நிலையங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போலீசார் குவிப்பு. நூற்றி 6வது மன் கி பாத் நிகழ்ச்சியில் வானொலி மூலம் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி, நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் பாஜக தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் உரையை கேட்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற குரு கிரந்த் சாஹிப் பிரகாஷ் உற்சவத்தில் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்பு. இந்தியாவையும் இந்தியர்களையும் பாதுகாப்பது நமது கடமை என்ற உத்வேகத்தை நமக்கு அளித்தவர் குருநானக் என புகழார். மத்திய பிரதேச மாநிலம் புத்னி சட்டமன்ற தொகுதியில் முதல்வர் சிவராஜ் சிங் சவுகான் வாகன பேரணி. சாலையில் இருபுறத்திலும் நின்று பூக்களை தூவி உற்சாக வரவேற்பளித்த பாஜகவினர். சந்திர கிரகணத்துக்கு பிறகு பத்ரிநாத் மற்றும் கேதார்நாத் கோயில்களின் நடைகள் திறப்பு. அதிகாலை 4:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் தூய்மை செய்யப்பட்ட பின் நடந்த பூஜையில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்பு. வண்ணத்திப்பாறை காப்பு காட்டில் அத்துமீறி நுழைந்தவரை தடுத்தபோது கத்தியால் குத்த வந்ததாக தகவல். தற்காப்புக்காக வனத்துறையினர் சுட்டதில் முதியவர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தேனி அருகே வனத்துறையினரின் துப்பாக்கி சூட்டில் முதியவர் உயிரிழந்த சம்பவம். உடலை வாங்க மறுத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட உறவினர்கள் குண்டுக்கட்டாக கைது. மதவாதம் என்பதை தவிர பாஜகவிடம் வேறு கொள்கை எதுவும் இல்லை என முதலமைச்சர் MK ஸ்டாலின் குற்றச்சாட்டு. வெறுப்பு அரசியலை வைத்தே வாக்கு பெற நினைப்பதாகவும் சாடல். பள்ளி மாணவர்களுக்கு கூட தெரிந்த ஆரியம் திராவிடம் குறித்து எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியவில்லை. விழுப்புரத்தில் நீட் விலக்கு கோரி கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்த பின் அமைச்சர் பொன்முடி விமர்சனம். உங்களுக்கு தெரியாது, ஆரியம் திராவிடம் இதை பற்றியெல்லாம் இப்போ 6வது, 7வது, 8வது புத்தகத்திலேயே இப்போ நம்முடைய சுதந்திர போராட்ட வீரர்களிலிருந்து திராவிடத்தை பற்றியெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இனிமேலாவது தெரியாமல் அவர் எப்படி கட்சியில் உறுப்பினராக இருந்தால் கூட பரவாயில்ல, அவர் கட்சிக்கு ஒரு பொதுச் செயலாளரே ஆகியிருக்கார். அண்ணா பேரையும் திராவிடத்து பேரையும் வச்சிருக்கிறவர் சொல்கிறார்னா அதை விட வெட்க கெடு வேறு எங்கும் இருக்க முடியாது. முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவையொட்டி மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள தேவர் சிலை முன்பு போலீசார் குவிப்பு. பாதுகாப்பு குறித்து ஏற்பாடுகள் குறித்து தமிழ்நாடு DGP சங்கர் ஜுவால் நேரில் ஆய்வு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு விருதுநகரில் பலத்த பாதுகாப்பு.
அருப்புக்கோட்டையில் சோதனை சாவடி அமைத்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வரும் போலீசார். விசிக நிர்வாகியும் பிக்பாஸ் நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமானவருமான விக்ரமன் மீது 13 பிரிவுகளில் வழக்கு பதிவு. திருமணம் செய்து கொள்வதாக ஏமாற்றியதாக லண்டனில் வசித்து வரும் தமிழக பெண் கொடுத்த புகாரின் பேரில் நடவடிக்கை. சேலம் சென்னை இடையே 2 ஆண்டுகளுக்கு பின்பு விமான சேவை தொடக்கம். கோவா மாநில ஆளுநர் ஸ்ரீதரன் பிள்ளை, நடிகை நமிதா உட்பட 43 பயணிகள் சென்னையில் இருந்து சேலம் சென்றடைந்த நிலையில் உற்சாக வரவேற்பு. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் முத்துராமலிங்க தேவர் குருபூஜை அனுசரிப்பு. 1001 பால் குடங்கள் சுமந்து சென்று சிலைக்கு பாலபிஷேகம். தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக பெய்த கனமழை. வெப்பம் நீங்கி குளிர்ச்சியான காலநிலை நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மும்பையில் தலைவர் 170 படப்பிடிப்பை முடித்துக் கொண்டு சென்னை வந்த நடிகர் ரஜினிகாந்த். விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு. லியோ வெற்றி விழா கொண்டாட்டம் தொடர்பாக செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பு நிறுவனத்திற்கு காவல்துறை கடிதம். நிகழ்ச்சி நடைபெறும் நேரம், எத்தனை டிக்கெட்டுகள் விற்கப்படுகின்றன, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து கேள்வி. லியோ வெற்றியை தொடர்ந்து படக்குழுவுக்கு தங்க நாணயம் பரிசளிக்க தயாரிப்பு நிறுவனம் திட்டம். லியோ என்ற ஆங்கில வார்த்தை பொறிக்கப்பட்ட தங்க நாணயத்தை வெற்றி விழாவில் வழங்க ஏற்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.